அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் பள்ளி கட்டிடம் ஒன்று தரைமட்டமாக இடிந்து விழுந்தது. அசாம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அசாமின் 21 மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி அசாமில் மட்டும் 1500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதில் டெங்காகுரி என்ற கிராமத்திற்குள் பிரம்மபுத்திரா நதிநீர் வெள்ளம் புகுந்துள்ளது. இதில் ஒரு பள்ளி கட்டிடம் இடிந்து விழும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.